ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரியேட்டிவ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, புளிச்சக்கீரை கடைசல். இந்த புளிச்சக்கீரை கடைசல் எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி, இது வந்து எங்களோட தோட்டத்தில் விளைஞ்சது. இங்கே வந்து புளிச்சக்கீரை கிடைக்கவே கிடைக்காது. நாங்கள் இந்தியாவிலேருந்து விதையை கொண்டு வந்தோம். கொண்டு வந்துட்டு இங்கே தெளித்தோம். அது நல்லா தான் வந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வெயில் நிறைய, சம்மர்னால வெயில் இருக்கிறதுனால அது சரியாக வரலை. இதுதான் ஒரு 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு, இந்த அளவு தான் வளர்ந்துருக்கு. ஸோ நான் என்ன பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன்னா, இதை வந்து இந்த மாதிரி கீரை மட்டும் எடுத்துட்டு அந்த காம்பை அப்படியே விட்டுட்டோம்னா மறுபடியும் வளரும். அது வளர்ந்துருக்கு இப்போ. ஆக்சுவலாக இது நல்லா ஒரு 1 வீக் ஆச்சு நான் பண்ணிவிட்டு. இது பார்த்தா இப்போ நல்லா வளர்ந்துருக்கு. இந்த புளிச்சக்கீரை வந்து ரொம்ப நமக்கு உடம்புக்கு நல்லது. அதில் வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. 1-2 வந்து பாயிண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். புளிச்சக்கீரை வந்து எக்ஸலண்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ இருக்குது, தென் B6 இருக்குது, C இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. தென் இதில் வந்து அயன், ஆன்டி ஆக்சிடென்ட், கால்சியம், ஜிங்க், இது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து மெயினாக கொரோனா டைமில் என்ன சொல்லியிருக்காங்க, ஜிங்க்கும் அயனும் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக இந்த புளிச்சக்கீரையில் இது இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த டைமுக்கு வீக்லி ஒன்ஸ் அப்படி சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம இம்யூன் பூஸ்ட் ஆகிட்டு நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஸோ நீங்கள் புளிச்சக்கீரை நம்ம இந்தியாவில் நல்லா தாராளமாக கிடைக்கும், எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் இது என்னென்னா, இதோட முக்கியமான வேலை என்னென்னா, இதில் பொட்டாசியமும் மக்னீஷியமும் அதிகமாக இருக்குது. அந்த பொட்டாசியமும் மக்னீஷியமும் அதிகமாக இருந்ததுன்னா நம்மளோட பிளட் ப்ரெஷர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கம்மி பண்ணும். அப்போ வந்து ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்கலாம் இதை எடுத்துக்கிட்டால் அவங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லைங்களா, பேட் கொலஸ்ட்ராலை வந்து இது வந்து தடுக்கும். அதாவது எல்டிஎல்ல தென் வந்து குட் கொலஸ்ட்ராலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும் ஹெச்டிஎல்ல. அதுக்கப்புறம் இதில் ரொம்ப வந்து ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கடுத்து என்னென்னா, 11 டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இருக்குது. அது கூட வந்து இதில் ப்ரோட்டீனும் இருக்குது. தென் இது இன்னொன்று என்னன்னா, இதில் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கும். தென் நம்ம முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஹைப்பர் டென்ஷன் வராமல் இருக்கும். தென் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தும் வால்யூமையும் இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் கேன்சர் செல்ஸை வந்து தடுக்கும். நம்மளோட இம்யூனிட்டியும் டைஜஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ எப்படி செய்யலான்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பாத்திரமோ இல்லைனா வந்து சட்டிலையோ. சட்டியில் கடைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், மையும் கீரை நல்லா. அதுக்கப்புறம் அந்த தண்ணி நல்லா ரோலிங் இது மாதிரி ஆகும்போது நம்ம கீரையை போட்டுக்கலாம். கீரையை போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது, எதனாலன்னா பொங்கி ரொம்ப வரும். ஃப்ளேமையும் வந்து நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கோ இல்லை அதை விட கம்மியாக நம்ம குறைச்சி வச்சிட்டோம்னா கீரை வந்து நல்லா கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்தோம்னா நமக்கே தெரியும் அது நல்லா வெந்திருக்குன்ட்டு. தென் இதோட நெகட்டிவ் இம்பேக்ட் என்னன்னு நான் சொல்கிறேன் இப்போ. அது நெகட்டிவ் இம்பேக்ட் என்னென்னா, ஆஸ்துமா பேஷண்ட் சாப்பிடக்கூடாது. தென் ஸ்கின் ரிலேட்டடு ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து சாப்பிடக்கூடாது, ஏன்னா பாலை வந்து டிக்ரீஸ் பண்ணுமா. இதே நம்ம நிறுத்தணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை கொடுக்கலாம். இதுதான் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸு. இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வந்து எடுத்து வடிகட்டி அந்த தண்ணியை வடிகட்டிடலாம். அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை, அதை வேணால் நம்ம பூஜை சம கழுவை யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது வந்து வெங்காயம் தேவை, ஆனியன் வடவம் தேவை, காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய், ஃபஸ்ட் கடலெண்ணெய், ஒரு சட்டியில் கடலெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம வந்து காஞ்ச இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு அதை நல்லா வந்து வணக்கிக்கலாம். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் இதை நம்ம கீரையில் எடுத்து போட்டுடலாம். கீரையில் போட்டுட்டு அந்த கீரை சட்டியோடு சேர்த்து வச்சு அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா வணக்கிக்கலாம். ஏன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிட்டு நமக்கு வந்து ரொம்ப ஒரு வாரம் வரைக்கும் இது கேடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 2 வீக்ஸ் வரைக்கும் இருக்கும், வெளியே இருந்தாவே ஒரு 1 வீக்கு கேடாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம். இதை நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இதில் வந்து இதை வந்து மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம்.
மத்து வச்சு நல்லா ஒரு நைய கடையணும்னு சொல்லுவாங்க இல்லையா, மைய கடையணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து வடவம் தாளிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து மைய கடைஞ்சிட்டேன். இப்போ வந்து இதில் நான் உப்பு தேவையான அளவு போட்டுக்க போகிறேன். என் நமக்கு எவ்வளோ தேவை உப்போ அதை போட்டுட்டு தென் அதுக்கப்புறம் வந்து தனியாக ஒரு கரண்டி வச்சு அதில் வந்து நம்ம வெங்காய வடவம், கடலெண்ணெய் ப்ளஸ் வெங்காய வடவம் சேர்த்து தாளித்து அதையும் இதில் கொட்டி நல்லா வந்து கடைஞ்சிக்கலாம். ஒரு இது வந்து ரொம்ப நேரம் கடையணும்னு தேவையில்லை, லைட்டாக கடைஞ்சால் போதும். ஏன்னா இது அங்கங்கே இருந்தால் தான் சாப்பிடும் போது அந்த வாசனை வந்து வெங்காய வடவத்தோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு வந்து புளிச்சக்கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சுடு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம், பழைய சாதத்துக்கு நல்லாயிருக்கும், எனக்கு தோசைக்கு ரொம்ப பிடிக்கும். தென் இதை வந்து நம்ம மற்ற எது கூடலை சாப்பிட்லான்னா ராகிக்களியும், அதுக்கப்புறம் இது கம்மங்கூழுக்கும் நல்லாயிருக்கும், கம்மசோறு அதை சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து நாங்கள் அந்த பழைய சாதத்துக்கும் வச்சு சாப்பிடுவோம். இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த புளிச்சக்கீரை வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கீரை பறித்து 1 வீக் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த 1 வீக்குக்கு அப்புறம் இவ்வளோ வளர்ந்துருக்கு. நாங்கள் வந்து இதில் அந்த வெஜிடபிள் வேஸ்ட் போட்ட உரம் மட்டும் போட்டிருக்கோம். இது ரெண்டும் 2 பேட்சாக போட்டிருந்தேன். அந்த 2 பேட்ச்லேயும் இந்த மாதிரி வளர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் ஆக இன்னும் நல்லா வளரும்னு நினைக்கிறேன்.